மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்புதிரே மகிழ்ச்சி சமூகம் பொருளாதாரம் அறிவியல் கலை பண்பாடு என பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடப்பில் நடக்கின்ற நிகழ்வுகளை செய்திகளை தகவல்களை அலசி ஆராய்கின்ற மேடையாக மக்கள் மேடை திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க எடுத்துக்கொண்டிருக்கின்ற பேச எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு ஜனவரி பதினெட்டு முதல் பிப்ரவரி இருபத்தி பதினேழாம் தேதி வரை வந்து சாலை பாதுகாப்பு மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதனுடைய நீட்சியாக இன்றைய நிகழ்ச்சியில் சாலை பாதுகாப்பு பற்றி பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக சென்னை பெருநகர உரிமையல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கே எஸ் கயல்விழி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களோடு சட்ட ரீதியாக சாலை விதிகளை பற்றியும் பல்வேறு விழிப்புணர்வை பற்றியும் நாம் இன்று கலந்துரையாட போகிறோம் வாரங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் மேடம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறது ஏன்னா இந்த மாதம் நான் சொன்ன மாதிரி பதினெட்டாம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் பதினேழு வரைக்கும் சாலை பாதுகாப்பு மாதமாக நாடு முழுவதும் நம்ம அனுசரிச்சுட்டு வரோம் இதில் நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கும் சாலை பாதுகாப்பு விதிகளை நம்ம பாதுகாக்கிறது எல்லாரோட பொறுப்புங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த விதிகளை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் அதுக்கு முன்ன தெரிஞ்சுக்கொள்ள சட்ட ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயங்களை நீங்கள் முதல்ல பேசுறீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அடிப்படை விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் வந்து எனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஈவன் சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க எனக்கு கட்சி வேண்டாம் மதமே கூட வேணான்னு சொல்லலாம் ஆனால் எந்த ஒரு மனிதனுமே வந்து எனக்கு சட்டம் வேணான்னு சொல்ல முடியாது சட்டம் என்பது ஒரு மனிதனுடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவங்க கூடவே வரக்கூடிய ஒன்று அந்த சட்டங்கள் வந்து ஒரு தனி மனிதனுடைய நலனுக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் ஏற்றப்படுது அது போன்ற சட்டங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம்தான் இந்த சாலை விதிகள் மோட்டார் வாகனங்கள் தொடர்பான சட்டங்கள் இந்த சட்டங்களை வந்து முழுக்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலனாலும் ஒரு அத்தியாவசியமான அவசியமான சட்டங்களை வந்து மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் சரி இல்லை அலுவலகத்தில் ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அந்த தப்பை வந்து நம்ம ஐயோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்ந்தோம்னா அடுத்த செகண்ட் நம்ம சரி பண்ணிக்கலாம் இல்லை அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் கூட கொஞ்சம் ஓரளவு இருக்கும் அது கூட நாளடைவில் அந்த காயங்கள் கூட சரியாயிடும் ஆனால் சாலை விபத்துக்களில் ஒரே ஒரு கணம் ஒரு கண்ணிமிக்க நேரத்தில் ஒரு சின்ன தவறு செய்தாலோ இல்லை சின்ன கவனக்குறைவு ஏற்பட்டாலோ அது அந்த தனி மனிதனுடைய உயிருக்கு மட்டும் இல்லை அந்த சமுதாயத்தில் இல்லை சக மனிதனோட உயிருக்கே அது கேடு விளைவிக்கிறதுனால நம்ம அடிப்படையாக தெரிஞ்சிக்கக்கூடிய சில சட்டங்களை வந்து கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக வந்து இந்த நிகழ்ச்சியில் இப்போ உங்கக்கிட்ட அது பகிர்ந்துக்க நான் பெருமை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மேடம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ விதிகளை மதிக்கணும்னு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தால் கூட இந்த சாலையில் வாகனங்கள் வருவதற்கு முன்னால் இந்த வாகனங்களை வாங்குறதுக்கு உண்டான நிறைய சட்டத்திட்டங்கள் சட்ட நுணுக்கங்கள்லாம் இருக்குது நிறைய நேரங்கள் அதை பற்றி தெரிகிறதே கிடையாது ரிஜிஸ்டர் பண்ணாமல் வாகனங்களை எடுக்கிறது இல்லை இன்சூரன்ஸ் பண்ணால் வாகனங்களை எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையா நம்ம செய்கிறோம் இப்போ ஒரு வாகனத்தை ஒரு சாலைக்கு வருவதற்கு முன்பாகவே என்ன வகையான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கணும் சட்ட ரீதியாக நம்ம இப்படி பார்க்குறோம் சொல்லுங்கள் நம்ம எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சுருக்கோம் வாகனம்னால் வாங்கும்போது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்ன்ட்டு ஆனால் ஏன் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது தெரியாது சட்டப்படி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வாகனத்துக்கு வந்து வாங்கும்போது கண்டிப்பாக அந்த ரெஜிஸ்டர் பதிவு செய்து அதுக்கு பதிவுக்குன்னு அத்தாரிட்டி இருக்காங்க அவங்கக்கிட்ட பதிவு செய்த வாகனத்தை தான் வந்து நம்ம வாங்கினோடன வாகனத்தை பதிவு செய்யணும் பதிவு செய்த பிறகு தான் அந்த வாகனத்தை வந்து நம்ம சாலையில் ஓட்டணும் அப்படி பதிவு செய்யாத ஒரு வாகனத்தை ஓட்டுனா அந்த ஓட்டுன்னு இருக்கும் அந்த வாகனத்துடைய உரிமையாளர் யார் வந்து அந்த மாதிரி பதிவு செய்யாத ஒரு வாகனத்தை ஓட்டுறதுக்கு அனுமதிக்கிறார்களோ அவங்க வந்து கண்டிப்பாக சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் அவங்களுக்கு அந்த அபராதமும் எல்லாமே வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது தொடர்ந்து அது ரெண்டாவது முறை பண்ணும்போது அது சிவியரான பனிஷ்மெண்ட்டும் இருக்குது அதனால் சட்டப்படி பதிவு செய்ய வேண்டும்ன்றதுக்காக கண்டிப்பாக ஒருத்தர் வந்து ஒரு வாகனத்தை வாங்கணுன்னு கண்டிப்பாக பதிவு செய்யணும் பதிவு செய்யாத வாகனத்தை எந்த காரணம் கொண்டும் சாலையில் இயக்கக்கூடாது ஆனால் ஒரே ஒரு சமயம் நம்ம பதிவு பண்ணாத வாகனத்தை எடுத்துகிட்டு வரோம் ஏதோ ஒரு எமர்ஜென்சி கண்டிப்பாக இன்னொரு உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒரு சூழல் ஏற்பட்டால் பதிவு செய்யாத வாகனத்தை ஓட்டலாம் அதை தவிர வேறு எந்த காரணம் கொண்டும் பதிவு செய்யப்படாத எந்த ஒரு வாகனத்தையும் ஒருவர் வந்து இயக்கக்கூடாது அப்படி இன்னொருத்தர் இயக்குறதுக்கும் அதோடய உரிமையாளர் அனுமதிக்கக்கூடாது இது வந்து வாகனத்தை வாங்கணுன்னு இருக்கிற விஷயம் அதுக்கப்புறமா வந்து அந்த வாகனத்தை ஓட்டுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த மோட்டார் வாகன சட்டப்படி வந்து ஒருவர் வந்து ஓட்டுநர் உரிமம் கண்டிப்பாக பெற்றிருக்கணும் ஏன் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்கணும்னா ஓட்டுநர் உரிமத்தை எடுத்தோன்னே மாட்டாங்க எல்லாருமே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வெஹிக்கிள் வச்சுருக்கனால எல்லாேருக்கும் தெரியும் ஓட்டுநர் விரும்பினா ஒன்று வந்து நமக்கு நல்லா ஓட்ட தெரிஞ்சிருந்தால் கூட நாம் அங்கே போய் அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும் அவங்க முன்னாடி ஒரு ரிட்டன் டெஸ்ட் வச்சால் நம் ஏன் அதில் வந்து அந்த பேசிக்காக வந்து எதுக்காகனா வாகனம் ஓட்டக்கூடியவர்களுக்கு அந்த போக்குவரத்து குறியீடுகள் பற்றி தெளிவாக தெரிந்திருக்கணும் போக்குவரத்து குறியீடுகள் தெரிந்தவர்களால் தான் வந்து வாகனத்தை வந்து சரியான முறையில் இயக்க முடியும் அப்போ தான் வந்து சாலை விபத்துக்களை தவிர்க்க முடியுன்றதுக்காக ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக டெஸ்ட் வைக்கிறாங்க ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் பாஸ் பண்ண பிறகு தான் நமக்கு உரிமம் கொடுக்காங்க இந்த உரிமம் கூட வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறோம் நம்ம ஃபிசிக்கலாக கெப்பாசிட்டி இருந்தால் கூட அந்த சைனெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய இது இருந்தால் கூட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு வந்து சைக்கலாஜிக்கலாகவும் மனப்பக்குவம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் வந்து ஓட்டுநர் உரிமம் சாதாரணமாக வாகனங்களை இயக்கிறதுக்கு கொடுக்குறாங்க அதே வந்து போக்குவரத்து வாகனங்களாக இருந்தால் அதற்கு கொஞ்சம் விதிகளை இன்னும் கொஞ்சம் கடுமையாகிறாங்க இருபது வயசு மேற்பட்டு இருக்கணும் அப்படின்றாங்க அதே ஒரு பதினாறு வயசுப்பட்ட ஒரு ப பதினாறு வயசுக்கு மேற்பட்ட ஒரு சிறுவரோ சிறுமியோ வந்து வாகனம் ஓட்டணும்னா அவங்க அந்த ஐம்பது சிசிக்கு மிகாத என்ஜின் கெப்பாசிட்டி ஐம்பது சிசிக்கு மிகாத வாகனத்தை ஓட்டலாம் அதை தவிர வேறு எதுவும் வந்து ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி ஓட்டுநர் உரிமம் இருக்கும் இந்த ஓட்டுநர் உரிமம் உடைய ஒருத்தர் தான் கண்டிப்பாக வாகனத்தை ஓட்டணும் அப்படி மீறி அவர் ஓட்டினாலோ இல்லை அப்படி ஓட்டுநர் உரிமம் இல்லாத ஒருத்தரை வாகனம் ஓட்ட அந்த வாகனத்துடைய உரிமையாளர் அனுமதித்தாலோ சட்டப்படி அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் ரொம்ப நிறைய செய்திகள் நீங்கள் நம்ம ந நார்மலாக பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்ருக்கோம் அப்போ இதில் மூணு வகையான வயது வரம்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டு இப்போ ஓட்டுறதுக்கு இருபது வயசும் தனி மனுஷனாக ஓட்டுறதுக்கு ஒரு பதினெட்டான பதினெட்டு வயசில் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ இன்றைக்கி சமீப காலத்தில் நிறைய நம்ம சாலை விபத்துக்களை பார்க்குறது பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கவனக்குறைவாக இருந்தால் கூட இந்த ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்லை வண்டிகளை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கவனக்குறை ஒன்று இருந்தால் கூட இந்த பிரேக் கரெக்டாக இருக்கா இல்லை கிளச்சஸ் கரெக்டாக இருக்காங்கிற டூ வீலரில் பார்க்குற மாதிரி காரில் சொன்னீங்கன்னா டோர் சரியாக இருக்கா இல்லை பம்பர் சரியாக இருக்காங்கிற இல்லை காற்று கூட சரியா இருக்குன்னு பார்க்குறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதில் மாதிரி ஏற்படுகின்ற விபத்துகளை தவிர்க்கணுன்னா என்ன வகையான அணுகுமுறையோடு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேடம் இந்த நம்மளுடைய இந்த மோட்டார் வாகன விபத்தை எடுத்து சட்டங்கள் தொடர்பான சட்டங்களை எடுத்து பார்த்தோம்னா அதில் ரொம்ப அழகாக அப்படியே கோர்வையாக கொடுக்கல ஆனால் அந்த சட்டத்தை எடுத்துகிட்டு நம்ம ஒரு அலசி ஒரு பகுப்பாக பிரித்தோம்னா தெளிவாக அதில் எப்படி கொண்டு போவாங்கன்னா சாலையில் நடந்து போகிறவங்க எப்படி போன்ற பின்விதிகளை பின்பற்றணும் பாதசாரிகள் சாலையை பயன்படுத்துவது எப்படி பண்ணணும் அந்த சாலையில் ஒரு வாகனத்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் எது போன்ற விதிகளை பின்பற்றணும் அந்த சாலையில் வாகனத்தை இயக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரியான விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்ட்டு அது அங்கங்கே பிரித்து பிரித்து கொடுத்தாலுமே இது எல்லாமே வந்து ஒரு கோர்வையாக ஒ எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருக்கேன் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தில் எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்க பங்கு சரியாக செய்தால் மட்டும்தான் சாலை விபத்தை தவிர்க்க முடியுன்றதுக்காக இருக்குது இதில் வந்து ஒரு வாகனத்தோட ஒரு உரிமையாளர் தான் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு என்ன சொன்னாங்கன்னா அவருடைய வாகனத்தை வந்து அவர் வந்து சரியாக பராமரிக்க வேண்டும் இப்போ அவர் வீட்டுக்குள்ளே வந்து வச்சுருக்கார் ரிப்பேராகி வீட்டுக்குள்ளே வச்சிருந்தால் கேள்வி கிடையாது ஆனால் பப்ளிக் பிளேஸ் வந்துட்டார் சாலையை ஓட்ட சாலையில் வாகனத்தை ஓட்ட வெளியே வந்துட்டார்னாலே முதல்ல அவர் வந்து நம்முடைய நம்முடைய வாகனம் இந்த சாலையில் ஓட்டுவதற்கு ஏதுவானதா அப்படின்றத அவருக்கு பார்க்கணும் அதாவது எந்தாவது இந்த இதில் இருக்கக்கூடிய பழுது இதில் இருக்கக்கூடிய அந்த ரிப்பேருனால் மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படாத மாதிரி இருக்கணும் இல்லைன்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் ஏற்படக்கூடாத வகையில் இருக்கணும் அப்படி வந்து ஏதாவது மு பாகங்கள் வந்து உடைந்து உடைந்து விடக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதோ இல்லை வந்து இது ரன்னிங்கில் போகும்போது தீப்பிடிக்கக்கூடிய அபாயம் இருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வாகனம் இருந்தால் தான் உடனடியாக அவர் கண்டிப்பாக பழுது பார்த்த பிறகு தான் வந்து சாலையில் இயக்கணுமே தவிர அது பழுது பார்க்காம நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை அந்த வாகனத்தை இயக்கினார்னால் அது சட்டப்படி அவர் வந்து தண்டி கட்டப்படுவார் அதனால் அவர் ஓட்டுறது மட்டும் இல்லை வாகனத்தையும் ஒழுங்காக பராமரிக்கணும் அது அவரோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப கேஷுவலாகவோ இல்லை வந்து அஜாகிரதையாகவும் இருக்கக்கூடாதுங்கிறது நம்ம அந்த பார்வையை எடுத்துக்கலாம் இன்றைய சூழ்நிலை நம்ம சென்னையிலையோ இல்லை மற்ற நகரங்களில் பார்த்திங்கன்னா இளைஞர்களுங்கிற இன்ற பார்வையில் சிறுவர்கள் நிறையா வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மேபி அடலசன்ட் வளர் இளம் பருவம் இல்லை விடலை பருவம் நாம் சொல்கிறோம் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஆர்வத்தின் காரணமாக வேகத்தின் காரணமாக எதையாவது ப்ரூவ் பண்ணுங்கிற இந்த வயசோட வேகத்தில் செய்கிறாங்க அதன் அதன் மூலமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள் வந்து நிறைய நம்ம சாலைகளில் பார்க்குறோம் அவர்களில் அவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல வரீங்க சட்ட ரீதியாக அவர்களுக்கு என்ன சொல்ல சொல்ல வரீங்க வடமா சொல்லுங்கள் இப்போ வந்து ரீசண்டாக பண்ண அமெண்ட்மெண்ட்டில் வந்து தனியாகவே ஒரு இது போட்டிருக்காங்க இளம் சிறார்கள்னால் இந்த சாலை விதிகள் கொடுக்க பண்ணக்கூடிய அஃபன்ஸுன்னு ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து மோட்டார் வாகன விப சட்டத்திலேயே தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வாகனத்தோட உரிமையாளர் வந்து அந்த வாகனத்தை ஓட்ட தகுதி வயது வரம்பாலையும் இல்லை மற்றபடி ஃபிசிக்கல் கெப்பாசிட்டியும் இல்லாத ஒருத்தரை ஓட்ட அனுமதிக்கக்கூடாது அப்படி அவரை அனுமதித்தால் அதுக்கான தண்டனை வந்து இவருக்கு வந்து இந்த யார் அந்த உரிமையாளருக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஆனாலும் என்னாச்சு இப்படி ஒரு சட்டம் இருந்து இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருந்தும் கூட அதை முழுசாக நடைமுறைப்படுத்தாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த சின்ன அந்த சிறார்களும் வந்து வாகனத்தை ஓட்டுறாங்க இது எப்படின்னா ஒரு மூணாவது மனுஷாலோட வண்டி எடுத்துலாம் ஓட்டுறது இல்லை பேரண்ட்ஸே வந்து இந்த குழந்தைங்களை ஓட்ட அனுமதிக்கிறாங்க அதுக்கு ஒரு ரெண்டு மூன்று காரணங்கள் நானே எனக்கு தெரிந்த நண்பர்கள் மற்றவங்களாம் அப்படிக்கடி கண்டிச்சிருப்பேன் நானே உங்களை ரிமாண்ட் பண்ணிடுவேன்லாம் கண்டிச்சு ஓட்டாமல் பார்த்துருக்கோம் என்னென்னா ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு பெருமை என்னோடய வயசில் நான் இருபத்தஞ்சி வயசில் ஓட்டின வண்டியை என் பையன் பாருங்கள் பதினஞ்சு வயசில் எப்படி ஓட்டுறான் பாருங்கன்னு வாங்க ஒத்தகையில் ஓட்டுறான் பாருங்கன்னுவாங்க டூ வீலராக இருந்தாலும் காராக இருந்தாலும் அது வந்து ஒரு பக்கம் பெருமைக்காக அலோவ் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியம் உண்மையாலே அத்தியாவசியம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈவன் டென்த்து படிக்கிற பசங்க கூட டியூஷன் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் லேட் நைட் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு வந்து நைட்டு படுத்து தூங்கிட்டு காலைல லேட்டாக ஆயிருந்துருக்கும் போது ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு அந்த குழந்தைங்க போகணும் பஸ்ஸை பிடிச்சி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கன்வீனியன்ட் பர்பஸ்க்காகன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க டியூஷன் சென்டருக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அளவு பண்ணுறாங்க இவர்கள் வந்து நம்ம எதுக்காக வந்து வயது வரும்போது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா அந்த வாகனத்தை ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் அவங்க வந்து ஏன்னா இன்றைக்கு வந்து நம்மளை விட நம்மளுடைய குழந்தைகள் வந்து வேகமாக கற்றுக்கிறாங்க எல்லாத்தையும் நம்மளோட ஸ்பெஷலாகவே செய்கிறாங்க ஆனால் அந்த மென்டல் கெப்பாசிட்டி இருக்குல்ல அனலைஸ் பண்ணும்போது அவங்க நல்லா ஓட்டக்கூடிய வாகனத்தை ஓட்டக்கூடிய திறமை இருந்தால் கூட ரோடில் போகும்போது திடீர்னு ஒரு மனிதர் யாரோ எதிர்க்க குறுக்க வர்றாங்கனாலோ இல்லை வேறு ஏதாவது சிந்தனையில் போகும்போதோ சடனாக என்ன பண்ணணுன்ற அந்த அனலைஸ் பண்ணி டிசிஷன் இருக்கிற கெப்பாசிட்டி வந்து பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ன்றது தான் பதினெட்டு வயசுன்னு ஒரு ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இதை வந்து இவர்கள் பா ஃபாலோ பண்ணுறதே இல்லை கேட்டால் அவசியன்றாங்க ஆடம்பரம்ன்றாங்க பெருமைன்றதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அதனால் இந்த நை இப்போது சமீபத்தில் வந்து அமெண்ட்மெண்ட்டில் ஸ்ட்ரிக்டாக ஒரு ப்ரொவிஷன் திருப்பி ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்துட்டாங்க அதாவது இளம் சிறார்கள் வந்து இது போன்ற வாகனங்களை இயக்கினால் அதுக்கான தண்டனை அவங்கள வந்து ஜே ஜே ட்ரை பண்ணுறது தனி ஏன்னா சிறார்கள் தவறு செய்தால் அவங்கள வந்து ஜூனியல் ஜஸ்டிஸ் ஆக்டப்படி தான் இது பார்ப்பாங்க அவர்களை வந்து அதுக்காக தண்டிக்கிறது தனி அவர்களுக்கு அந்த வாகனங்களை ஓட்ட அனுமதித்த பெற்றோர்கள் தண்டிக்கப்படுவார்கள்னு அதில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அதில் இன்னும் கூட ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப விழாவரையை அனலைஸ் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு வாகனத்தை ஓட்டுச்சின்னா அதுக்கு வந்து பெற்றோர்கள் கண்டிப்பாக ரெஸ்பான் பெற்றோரோ இல்லை காடினோ ரெஸ்பான்சிபிள் அதனால் அவங்க தண்டிக்கப்படுவாங்க ஆ அதே மாதிரி அந்த குழந்தை வந்து அந்த வாகனத்தை வந்து எடுத்துச்சின்னா இப்போ இவங்க சொல்லுவாங்கள்ல எனக்கு தெரியாதுங்க என் பையன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான்லாம் சொல்லவே முடியாது இவங்க அளவு பண்ணியிருந்தா இவங்க அந்த வீட்டில் தான் அந்த குழந்தை அளவு பண்ணாங்கன்னா சட்டப்படி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குழந்தை ஒரு வாகனத்தை வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னா பெற்றோர்கள் சம்மதித்ததாக நாங்கள் கருத்தில் எடுத்து கருத்தில் எடுத்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்போ இங்கே யாரோட டியூட்டி வருன்னா பெட்ரோல்கள் வந்து நான் என் சம்மதத்தை அவன் வாங்கவே இல்லை அதுவும் இல்லாமல் நான் வந்து எடுக்கக்கூடாதுன்னு ரெண்டு தடவை கண்டிச்சிருக்கேன் வான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் மீறி என் பையன் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு அவர்கள் நிரூபித்தால் மட்டும்தான் அவர்கள் வந்து இந்த தண்டையிலேருந்து தப்பிப்பாங்களே ஒழிய அதை தவிர மற்றபடி வந்து அந்த குழந்தைகள் அந்த வாகனத்தை ஓட்டுனா பெற்றோர்கள் அனுமதியின் பெயரில் அவர்கள் ஓட்டியதாக சட்டப்படி கருதுறதுக்கு இடம் இருக்கிறதுனால இவங்க ஓட்டினே அவங்களுக்கு விபத்து வந்தாலும் வரலனாலும் மூணு வருஷம் வந்து தண்டனையாகவே கொடுக்குறாங்க பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கிறாங்க ஸோ இது கொஞ்சம் நம்ம வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்னா பல உயிர்களை வந்து காப்பாற்றுறோம் இல்லை அந்த குழந்தைகளுக்கே பாதுகாப்பாக இருக்கும் அது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மற்றவர்களுக்கு பாதுகாப்பு தான் இப்போ வந்து ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்துட்டாங்க குழந்தைகள் வாகனத்தை இயக்கினா பெற்றோர்க்கும் இல்லது அல்லது அவங்களோட கார்டியனும் கண்டிப்பா வந்து தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க ஆக்சுவலாக இது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு சிறப்பு செய்தியாக கூட பெற்றோர்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த இந்த தகவல் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது நார்மலா இந்த மாதிரி குற்றம் இழைக்கிற சிறுவர்கள் இந்த மாதிரி ஜுவனையில் தான் நம்ம இளம் சிறார்களுக்கு தண்டனை இல்லை சிறையில் தான் நம்ம போடுறோம் இளம் சிறார்கள் குற்றம் செய்கிறப்ப இதை 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 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களும் நீங்கள் யூ ஆல்சோ பிகம் ரெஸ்பான்சிபிள் நீங்களும் பொறுப்பாளர்கள் அவங்களே ஒரு ஒரு பார்ட்டியாக சேர்த்து அது மட்டும் இல்ல சப்போஸ் வந்து அந்த இளம் சிறார் வந்து இது மேஜர் ஆன பிறகு டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு வந்து ஏற்கனவே இந்த இதில் தண்டனை பெற்றிருந்தாருன்னா நார்மலாக நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது பதினெட்டு வயசுன்னு சொல்கிறோம் ஆனால் இது போன்ற தண்டனை பெற்ற இல்லை இது போன்ற தவறு இழித்த ஒரு சிறார் வந்து அவர் மேஜரான பிறகு வந்து ட்ரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணால் டிரைவிங் அத்தாரிட்டி இருபத்தஞ்சி வயசு அவர் கம்ப்ளீட் பண்ணாமல் கொடுக்கக்கூடாதுன்னு சட்டத்தில் வந்துருச்சு இது எல்லாமே புது அமெண்ட்மெண்டில் அதனால் அவருக்கு தண்டனை எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்துடுது ரொம்ப தெளிவான ஒரு செய்தி நினைக்கிறேன் இளைஞர்களுக்கும் செய்தி ஒரு பெற்றோருக்கு உண்டான செய்தியை அதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் மேடம் அடுத்தது நம்ம நிறைய இதே மாதிரி தான் சொல்கிறேன் சிட்டியிலேருந்து ஈவன் சிறுநகரங்களில் கூட நடக்கிறது பார்த்தீங்கன்னா பைக் ரேசிங் நார்மலாக ரேசிங்னா ட்ராக்ல நடக்கணும் அது இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம ஈஸியர்ல ஓஆர்ஆர் இடங்கள் ஈவன் மவுண்ட் ரோட் மாதிரியான சென்னையில் இருக்கிற முக்கிய இடங்களில் கூட அந்த அந்த ரேசிங் உங்களுக்கு இருக்கிற அந்த ரேஸ் ரேஸுங்கிற அந்த மனநிலையோடு ஊட்டுகிற இளைஞர்கள் நிறைய பேர் பார்க்குறோம் அது அவர்களுக்கு ஒரு கிளர்ச்சியாக கூட மகிழ்ச்சியாக இருந்தால் கூட சக மீன் சாலையில் ஓட்டுநர்களுக்கு ஏற்படுகின்ற தொந்தரவு ஆகட்டும் அதன் பயத்தின் காரணமாக ஏற்படுகின்ற விபத்துகள் வந்து நிறையா இருக்குது இதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது இல்லை இவர்களுக்கு ஏதாவது சட்ட ரீதியாக என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்காகவே இப்போ இருக்கா அமெண்ட்மெண்ட்டில் வந்து தடை பண்ணியே வந்து இருக்குது அதுக்கு முன்னாடியுமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எந்த ஒரு வாகனத்தை இயக்கணும் போது நாம் வந்து மற்றவர்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில் வாகனங்களை பொதுவாகவே ஒரு வாகனத்தை நம்ம இயக்கும்போது மற்றவர்களுக்கு ஆபத்து விளைவிக்க வகையில் வந்து வாகனத்தை இயக்கக்கூடாது இடையூறு ஏற்படுற வகையில் அப்படின்றாங்க இந்த ஆபத்து இடையூறு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்னா இந்த சட்டத்தில் பார்த்திங்கன்னா வெறுமனை இதை செய்யாத இதை செய்யாதேன்னு சொல்லிட்டு போகிறதில்ல ஒவ்வொரு மனித உயிருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்ததுனால ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஒரு டேஞ்சரஸ்னால் என்னன்றதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து இதையெல்லாம் செய்தால் என்ன வரும்ன்ற தண்டனையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி இப்போ டேஞ்சரஸாக ஒரு வாகனத்தை இயக்கக்கூடாது அப்படின்றப்ப என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டேஞ்சரஸ்ன்றது வந்து மற்ற பயணிகளுக்கோ அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய பிரயாணம் செய்கிற பயணிகளுக்கோ இல்லைனா அந்த வாகனத்துக்கு பக்கத்தில் வர மற்ற ஓட்டுநர்களுக்கோ இல்லை அந்த பக்கமாக நடந்து போகிறாங்களே பாதசாரி அவர்களுக்கோ வந்து ஐயோ அப்படின்னு ஒரு பயம் ஏற்படக்கூடிய வகையில் கூட வாகனத்தை ஓட்டக்கூடாது ஏன்னா நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் ரேசிங் ஒரு பக்கம் இருக்குது இது அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம் இதில் போடுறோம் லைக் வாங்கணுன்றதுக்காக மக்கள் வந்து அந்த மற்றவர்களை பீதி அடைய வரைக்கிற மாதிரி வேகமாக ஓட்டிட்டு வந்து கிட்ட அது இதை மாதிரி மற்றவர்களுக்கு வந்து ஒரு பீதி அடைய வைக்கக்கூடிய அவர்களுக்கு மனசுல அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் வாகனத்தை ஓட்டினதால் கூட அதுவே வந்து சட்டப்படி வந்து கண்டிப்பாக தப்பு அதுக்குரிய தண்டனைகள் இருக்கு அடுத்ததான் இந்த ரேசிங் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இந்த கல்ச்சர் அதிகமாகிடுச்சி முதல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பீச் ரோட்டில் தான் இருந்தாங்க இப்போ வந்து பீச் ரோடுன்றதை தாண்டி அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இல்லை இருக்கக்கூடிய இல்லை கடற்கரை சாலையெல்லாம் தாண்டி ஈவன் வந்து போக்குவரத்து அதிகம் நிறைந்த சாலைகள் இல்லை போக்குவரத்து அதிகம் உள்ளல டைமிங்கு சாலைகள் வேற விஷயம் அந்த டிராஃபிக் வந்து க அந்த ஆஃபீஸ் ஹவர்ஸ் பீக் ஹவர்ஸ் சொல்லுவோமே அந்த டைமில் கூட வந்து நான் வந்து போய் காட்டுறேன் பாரு ரேசிங் பண்ணுறேன் பாருன்னு சொல்லி அது ஒரு கல்ச்சர் மாதிரி டெவலப் ஆகிடுச்சு அதை தான் வந்து சட்டத்தில் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சட்டத்துதை ஒரு அரசாங்கத்துக்கிட்ட ஏன்னா ரேசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக ஒரு விளையாட்டு பொழுதுபோக்கு விளையாட்டு அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும் இந்த விளையாட்டை இந்த இடத்துல இந்த மாதிரி நடத்த போகிறேன் அதுக்கான விதிமுறைகள்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அனுமதி வாங்கணும் அது போன்ற எந்தவித அனுமதியும் இல்லாமல் யாராவது இது போன்ற ரேஸை வந்து கண்டக்ட் பண்ணால் அது அஃபென்ஸ் இந்த ரேஸில் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அது அஃபென்ஸு அப்படி அவர்கள் செய்கிறவுடையவர்களை வந்து தண்டிக்கிறாங்க இதில் வந்து யாருக்காவது வந்து உயிர் சேதமோ இல்லை இன்ஜரியோ ஏற்பட்டுச்சுன்னா இது வந்து வெறும் போக்குவரத்து விதிகள் மீறல் குற்றங்களாக மட்டும் பார்க்காம இதை வந்து இந்திய தண்டனை சட்டத்தின் படியுமே கூட ட்ரை பண்ணலாம் ஏன்னா நிறைய கேசஸ் வந்து இப்போ அந்த மாதிரி வந்து ஊர் விளைவு மற்றும் உயிர்களுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு அச்சம் ஏற்பட்டால் கூட என்ன பண்ணிடுறாங்கன்னா கல்ப புலவம்பிசை நாட்டம் மூண்டிங்கிட்டு மேட்டில் கொண்டு போயிடுறாங்க அது என்னென்னு சொல்லிடுறாங்கன்னா ஒரு செயல் நம்ம செய்யும்போது அந்த செயல்னால் இன்னொருத்தர் இறக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை அவருக்கு ஒரு பெரிய காயம் வரணுன்னு கூட அவசியம் இல்லை ஆனால் இந்த செயல் நம்ம செய்யும்போது இந்த செயலால் அவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படும்ன்ற நாலேஜ் நமக்கு இருந்தாலே இது வந்து பெரிய குற்றம் அப்படின்றாங்க ஸோ இப்போது இந்த ரேசிங் இவங்க போகும்போது கண்டிப்பாக இளைஞர்கள் அவங்க வந்து இப்போ போகும்போது நம்ம ஓவர் ஸ்பீடாக போகிறதுனால இந்த ஸ்பீடில் போகிறதுனால நமக்கோ மற்றவர்களுக்கோ கண்டிப்பாக உரு விளைவிக்கும்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சோ நான் செய்கிறப்பாரு த்ரில் து த்ரில்லாக செய்கிறோம் பாருன்னு அந்த இது காட்டுறாங்களே கெத்து காட்டுறேன்னு இல்லையா அதனால அந்த நாலேஜ் இருக்கிறதுனால இவர்களை வந்து த்ரீ நாட் ஃபோர் பா டூவில் கூட வந்து ட்ரை பண்றதுக்கு போடுறாங்க சார் நிறைய இதுல கேசஸ் போடுறாங்க ஆனா இவங்க என்ன நினைச்சாங்க இது மோட்டார் வாகன விபத்து மட்டும் விதிகளில் வந்து நிறைய ப்ரொவிஷனில் ஃபைன் கட்டுறது இல்லை நம்ம ஃபைன் கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிடுறாங்க ஆனால் உண்மையாக இவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி இறங்கி செய்கிறப்ப த்ரீ நாட் ஃபோர் பார் டூவில் போட்டாங்கன்னா இவர்கள் தண்டனை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்களோட பின்னாடி கேரியரே வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப கடுமையான தண்டனைகள் நம்ம ஐ மீன் அளிக்கப்படாதது காரணம் இது ஒரு பார்வையாக இருக்கும் நீங்கள் நம்ம தண்டனையும் இருக்குது அபராதமும் இருக்கிற பட்சத்தில் அபராதத்தை கட்டி எளிதாக தப்பிட்டு போகிறாங்க அந்த அதே குற்றங்களை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளாகவும் இருக்கிறதா உங்களோட இதில் நம்ம பார்க்கறோம் இல்லை இல்லை அது வந்து முன்னாடி கொஞ்சம் இந்த இப்போ டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு அமெண்ட்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் எளிமையாக இருந்தது அபராதங்கள் தொகையும் கம்மியாக இருந்தது நிறைய இருந்தது அப்போ நம்ம கோயம்புத்தூர் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த ஒரு ஒரு பிரபலமான டாக்டர் என்ன பண்ணார் ஒரு பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிடிக்கேஷன் போட்டார் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு நிறைய இந்த சாலை விபத்தில் ஏராளமான உயிர் சேதங்கள் ஏற்படுது அந்த உயிர் சேதங்களை வந்து காப்பாற்று காப்பாற்றுறதுக்காகவும் இல்லைனா அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்காக ஏதாவது நெறிமுறைகள் போடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கேஸ் போட்டாங்க அந்த கே அவர் ரிட்டு போட்டார் முதல்ல அந்த ரிட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாகவே கருதி அதில் வந்து நிறைய கைட்லைன் கொடுத்தாங்க இந்த சாலை விதிமுறைகளை என்ன பண்ண இது ரெண்டாயிரத்தி ஐந்து பதினஞ்சில் ஒரு கைட்லைன் கொடுக்குறாங்க என்னென்ன பண்ணலான்னு சொல்லும்போது ஒரு கமிட்டியை நியமிக்கிறாங்க இந்த ஒர்க்ஸ் கமிட்டின்னு போட்டு இந்த சாலை விதிகளை வந்து மீ மீறதுனால இத்தனை சேதங்கள் ஏற்படுத்தி இதை என்ன பண்ணலான்றப்ப அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு நாலு ஈ சொல்கிறாங்க நாலு இஎஸ் பண்ணுனா இந்த சாலை விதிகளை வந்து பா இது பா காப்பாற்றலாம் என்ன இஎஸ் அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறாங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் இது அது என்ஜினியரிங்னு சொல்கிறாங்க என்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷனு சாலைகளை வந்து சரியான விகிதத்தில் பராமரித்தாலும் இந்த சா இது போக்குவரத்து இதை வந்து ஆக்சிடெண்ட்டாக அவாய்ட் பண்ணலாம் ரெண்டாவது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக லாஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணினாங்கன்னா நடைமுறையில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தார்கள் என்றால் இந்த மரணங்கள் இந்த விபத்துக்களை தவிர்க்கலாம் அப்படின்னாங்க இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எஜுகேஷன் சொல்கிறாங்க இல்லை எஜுகேஷனோட லாஸ்ட்டு இன்னொன்று எமர்ஜென்சி கேர் ஒரு சாலையில் ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டால் ஒரு விபத்து ஏற்பட்டாலும் உடனடியாக அது உயிர் சேதமாக மாறுறதுக்கு முன்னாடி இப்போ கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்கிறாங்க அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டதுலேருந்து ஒரு ஒன் ஹவர் குள்ளே இமீடியட்டாக மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுத்துட்டோம்னா அங்கே வந்து உயிர் சேதம் ஏற்படாது ஸோ இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் கேர் கொடுத்துட்டாலும் இந்த சாலை விதிகள் பற்றியும் இந்த சாலை விதிகளை மீறும்போது என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்ற விதியை பற்றினா ஒரு அவேர்னஸ் எஜுகேஷன் கொடுத்துட்றேன் இந்த நாலு இஎஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டா இந்த உயிர் சேதங்கள் எல்லாம் குறைத்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஒர்க்ஸ் கமிட்டி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து லாஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் சட்டங்களை கொஞ்சம் கடுமையாக்கியிருக்காங்க நம்ம இன்னொரு முக்கியமாக நம்மகிட்ட இறுதியாக நம்ம இஷை இறுதிக்க வட்டோம் சுருக்கமாக அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நிறைய சாலை விபத்தில் ஏற்படுது இந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் குடிநீர் ஏற்படுகின்ற பிரச்சனை குடிநாள் குடினால் ஏற்பட்டு அவர்கள் மட்டும் அடிபடுறதுல மரணம் அடைவதில் அவங்க குடும்பம் கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி சக ஓட்டுநர்களும் பாதிக்கப்படுறாங்க அவர்களுக்கு உங்களோட அறிவுரை ஒரு யோசனை என்ன சொல்லுவது கேட்குறேன் இல்லை இல்லை முதல்ல சட்டப்படியே வந்து அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு ஒருத்தர் வந்து குடித்திருந்தார்னா கண்டிப்பாக வந்து வாகனத்தை ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டப்படியே இருக்குது குடித்திருந்தால் மட்டும் இல்லை ஏதாவது ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா அந்த ட்ரக்ஸு வந்து தடை செய்யப்பட்ட ட்ரக்ஸாக இருந்தால அந்த ட்ரக்ஸோடைய தன்மை எப்படி இருக்கணும்னா தடை செய்யப்பட்ட தடை செய்யப்பட்டதுன்றது ரெண்டாவது விஷயம் அந்த ட்ரக்ஸோட தன்மை வந்து வாகனத்தை அவரால் எஃபிஷியண்ட்டாக ஓட்ட முடியாது அப்படின்ற நிலைக்கு தள்ளக்கூடிய அளவுக்கான ட்ரக்ஸ் அவர் யூஸ் பண்ணி இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக அவர் வாகனத்தை ஓட்டக்கூடாது ஓட்டி இருந்தால் அவர் வந்து சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சட்டம் இருக்குது அதனால் வந்து போலீஸ் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க வந்து டெஸ்ட் இது இதில் இந்த இப்போ புதுசாக ஒரு இது என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா போலீஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணும்போது வந்து இவங்க கோஆப்ரேட் பண்ணி அந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவா இல்லையான்னு பார்க்க டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க சிலர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க ஏன்னா அவங்க தான் அவங்க கண்ட்ரோலில் இல்லையே கோஆப்ரேட் பண்ணாமல் இருந்தால் சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ கோஆப்ரேட் பண்ணலை டெஸ்ட்டுக்கு அப்படின்னாலே நீ கொடுத்துருந்தாங்க நாங்கள் கருதி கொள்ளலாம்னு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால் குடித்துட்டு வாகனத்தை ஓட்டுனா சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் ரெண்டாவது மூணாவது தடவை அந்த ஐ அஃபென்ஸ் அவங்க செய்தாலோ இல்லை தொடர்ந்து செய்தாலோ போலீஸ் வந்து லைசன்சிங் அத்தாரிட்டிக்கு வந்து இவர் வந்து தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்காருன்னு ஒரு இது ஃபார்வர்ட் அவங்களோட லைசன்ஸை ஃபார்வேர்ட் பண்ணினா லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து அவங்களுடைய லைசன்ஸை வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறோம் மகிழ்ச்சி மேடம் ரொம்ப இந்த ஒரு அரை மணி நேரத்தில் சாலை விதிகளுக்கான சட்டத்திட்டங்களை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சட்டம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க இதுவரை உங்களோட நேரத்தை எங்களோட செலவிட்டதற்காக நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் நேர்கள் இதுவரை நீதிபதி கே எஸ் கயல்வழி அவர்கள் சாலை பாதுகாப்பு பற்றிய திட்டங்களை மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தார் நமது மாநிலம் சாலை விபத்துகள் இல்லாத மாநிலமாக தேசமாக மாற வேண்டும் என்கிற பொறுப்பு நாம் ஒவ்வொருடம் இருக்கிறது என்கிற செய்தியோடு இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் மற்றொரு மக்கள் மேடையில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்